பூமியின் கடைசி மனிதன் இப்படி இருப்பான் என்ற தோற்றத்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கி இருக்கிறது. இது மனித இனத்திற்கு நல்ல செய்தி அல்ல என்று கூறப்படுகிறது. உலகத்தில் உள்ள இயற்கை வளங்கள் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேராசை பிடித்த மனிதர்கள் அழித்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஒருவேளை உலகம் அழிந்துவிட்டால் பூமியின் கடைசி மனிதன் எப்படி இருப்பான் என்ற தோற்றத்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கியிருக்கிறது. அதிலும் மனிதனின் கடைசி செல்ஃபி எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசித்திருக்கிறார்கள். இதற்கான விடைகளை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் திறனை கொண்டு இயங்கும் டால்கி எனும் அமைப்பு இந்த படங்களை எல்லாம் டிக்டாக்கில் வெளியிட்டுள்ளது. அதாவது வெளிநாடுகளில் டிக்டாக்கிலும் இந்தியாவில் சமூக வலைதளங்களிலும் இது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த படங்கள் அனைத்துமே நாம் வைத்திருக்கும் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் தாண்டி மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. சிதைந்த முகம், பருமநேறிய உடல், ஒழுங்கில்லாத முக அமைப்பு, விரல் அமைப்பு, தோள்களே இல்லாத முகம், இரத்த கோலத்தில் கண்கள் பிதுங்கி அடையாளமே தெரியாத நிலையில் கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பி மாதிரிதான் அந்த போட்டோ இருக்கிறது. இந்த நிலையில் உலகம் அழிவதற்கு முன்னால் உள்ள கடைசி மனிதன் செல்ஃபி எடுத்தால் எப்படி இருப்பான் என்பதை ஓவர்லார்ட்ஸ் எனும் ரோபோ கணித்திருக்கிறது. அதுதான் தற்போது இணையம் முழுவதும் வைரலாகி உள்ளது. இப்படி எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ரோபோக்கள் சொல்வது உண்மையா, அது சாத்தியமா என்றால் அதற்காகத்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுகிறது. அதிலும் GPT-3 என்பது இதில் மிகவும் மேம்பட்டதாகும். இந்த GPT-3 என்பது தன்னியக்க மொழி மாதிரியாகும். இது ஆழமான கற்றல் முறை மூலமாக மனிதனின் உரையாடல், கதைகள் மற்றும் கவிதைகளை உருவாக்கும் திறன் கொண்டது. இதை பயன்படுத்திதான் எதிர்கால படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பெறப்பட்ட படங்கள் முற்றிலும் சரியானது இல்லை என்றாலும் இதை பார்க்கும் மக்களுக்கு நமது பூமியின் மீது ஒருவித மதிப்பு ஏற்படுகிறது. இந்த படங்களை பார்த்து பாதி மனிதர்கள் தூக்கத்தையும் எதிர்காலம் குறித்த அதிகமான பயத்திலும் இருக்கிறார்கள். இந்த டாலி என்பது கடந்த ஆண்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. AI கணிப்பு தவறுதலாக இருக்கக்கூடும், ஆனால் அது தற்போதைய நிலைமையையும் செயல்களையும் வைத்துதான் கணித்துள்ளது. மனிதன் செய்யும் இயற்கைக்கு புறம்பான செயல்கள் நீடித்தால் இது உண்மையாக மாறக்கூட வாய்ப்புள்ளது என்று சிலர் தெரிவித்து வருகின்றனர். இந்த செய்தி தற்போது இணையம் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது.